வணக்கம், வெல்கம் டு முத்து பிரபாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் குருத்வாரால பிரசாதமாக கொடுக்குற அல்வாவை தான் பார்க்க போகிறோம். அது வேறு ஒன்றும் இல்லை, கோதுமை மாவு அல்வா தான். கோதுமை மாவில் பாலும் சர்க்கரை நெய்யை வச்சு ரெண்டே நிமிஷத்தில் அல்வா செஞ்சு எடுத்துடலாம். எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஒரு கப்பு நெய், ஒரு கப் கோதுமை மாவு, ஒரு கப் பவுடர்டு சுகர் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு கப்பு சூடான பால். முதல்ல ஒரு கப் பாலை பாத்திரத்தில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு தனியாக வச்சுக்கலாம். கடாயை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு கப் நெய்யை ஊற்றி கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க. சூடானதுக்கப்புறம் கோதுமை மாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். சிம்மில் வச்சு நல்லா வறுத்துட்டே இருக்கலாம். நல்ல வாசனை வரும். வாசனை வந்தோடனே கொஞ்சம் கொஞ்சமாக நெய் பிரிய ஆரம்பிக்கும். பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த நேரத்தில் பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைனா அடி பிடிச்சிக்கும். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் சர்க்கரையெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் சூடான பாலை சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு கலக்கிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா லம்ஸ் ஃபார்ம் ஆகிடும். கட்டி தட்டாமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கோதுமை மாவு ஹல்வா ரெடி ஆகிடும். நல்ல வாசனை வரும், நெய்யும் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். பாருங்கள், நல்லா நெய்யெல்லாம் பிரிஞ்சு வெளியில் வருது. அல்வா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு எந்த ட்ரை ஃப்ரூட்ஸும் போட தேவையில்லை. கூலானதுக்கப்புறம் பாருங்கள், நெய்யெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. நல்ல சாஃப்டான, நாக்கில் வச்சாலே கரையக்கூடிய அளவுக்கு கோதுமை மாவு ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. டெக்கரேஷனுக்காக துருவி வச்சுருக்க பிஸ்தாவும் டூட்டி ஃப்ரூட்டியும் சேர்த்துருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள்.